அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்க உண்மையானவங்க, உண்மையை நேசிக்க கூடியங்களும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க தான். இவங்க கிட்ட நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்கும். ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க, ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது, எந்த ஒரு விஷயத்துல நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க கவனமா இருக்கணும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கு, எந்த கடவுளை நீங்க வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறதால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராயணம் ஜோதிட நிலை மூலமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2nd வாரத்துல இருந்து அடுத்த 15 நாட்கள் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு, இந்த 15 நாட்களும் உங்களுடைய கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார், புதன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குருவும் செஞ்சிருக்குது. சூரியன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார், அதே மாதிரி சுக்கிரனும் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். 12nd தேதி மிதுனத்திற்கு செல்ல இருக்கிறார் சுக்கிர பகவான். கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகு கன்னியில் இருந்து கேது என கிரக நிலைகள் அடுத்த 15 நாட்களுமே நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. வேறு கிரக நிலை மாற்றம் எதுவுமே கிடைக்காது. இதனால என்னென்ன நற்பலன்களாக நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்களும் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாய் அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் சூரியன் 7th வீட்டில் அமர்ந்திருக்கிறார். என்னதான் திட்டம் போட்டு காரியங்கள் செய்தாலும் எதிர்பாராம சில செலவுகள் வந்து உங்களுடைய கையை கடிக்கும். வாகனங்கள் பழுதாகி அவசரத்திற்கு உதவாமல் சில இடையூறுகளை ஏற்படுத்தும். சந்திரனின் நகர்வு உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால அடுத்தவர்களுக்காக பொறுப்பேற்று அதில் போய் நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி சில பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு இதுலேயும் அதிகமாக நீங்கள் பொறுப்பேற்று செயல்படாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சிறு வியாபாரிகள் தொழிலுக்கு தகுந்த லாபம் பெறுவாங்க. தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு முதலாளிகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வங்கியில் கடனை வாங்கி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் 6th இடத்துல பயணிக்கிறார். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு லாபத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும். புதன் 7th இடத்துல சஞ்சரிக்கிறார். ஆரம்பத்தில் தொழிலில் சின்ன சின்ன தடுமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பின்னர் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். குரு 7th இடத்துல இருக்கிறார். வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள காரியம் நடைபெறுவதற்கான யோகம்லாம் இருக்குது. நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் அமைகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடலாம். அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்த தம்பதிகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்கு. சுக்கிரன்
ஏழு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களோட இடத்த நீங்கள் தக்க வைத்து கொள்வதற்கு அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. விரும்பிய பெண்ணை மணக்கிறதுக்கான யோகம்லாம் சில பேர்த்துக்கு கைகூடி வரும். சனி நான்காம் இடத்துல இருக்கிறார். முயற்சிகள் அனைத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சியினாலேயே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கனிமிஷமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார். கடல் தாண்டி பிரயாணம் செய்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சில பேர்லாம் வெளிநாடு செல்லலாம், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம். கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார். குலதெய்வ வழிபாட்டின் மூலிமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க இருக்கு. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்க கூட குலதெய்வ வழிபாட்டின் மூலிமா நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. நம்மளுடைய விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க. இதுவரை இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியிலையும் வெற்றி காண்பீங்க. அரசு வழியில் இருந்த தடைகளும் இனி விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அனுகூலமான பதில் அனைத்துமே கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் கைவிட்டுட்டு கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுடுவாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை மறக்காமல் வழிபட்டுடுவாங்க. நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய சந்தேகத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். நினைத்ததை சாதிப்பீங்க. குருவின் பார்வை ராசியில் உண்டாவதுனால உங்களுடைய செல்வாக்கும் உயர ஆரம்பிக்கும். குடும்பத்திலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மற்றவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 17-18 தேதியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க. விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய மனதில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி அனைத்துமே தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படுவீங்க. அதே மாதிரி நல்லவர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கெல்லாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. ஜூன் 29 தேதி சனி வக்கரகம் அடைவதனால நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்க கூட இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. அதே மாதிரி இந்த பண நெருக்கடியினால பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தெல்லாம் கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம். பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 18, 23, 27 தேதியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பெருமாளை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்படும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும்
பெருமாள் ஆலயங்களுக்கு, அதாவது பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க, உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்காரங்க குலதெய்வத்தையும் மறக்காமல் வழிபட்டுடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.